எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு InBeastView சேனல். இன்னைக்கு என்னோட டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதில் சாஃப்டாக ரவை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுபோக குழந்தைங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமதிப்பீடை எப்படி அதிகப்படுத்துதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஈவினிங் 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக இஞ்சி நிறைய போட்டு ஒரு டீ குடித்தாதான் என்னோடய ஈவினிங் வேகமாக ரன் ஆகும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம டாபிக் உள்ளே வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற செல்ஃப் எஸ்டீம், சுயமதிப்பை எப்படி அதிகப்படுத்துறது. ஸோ எல்லா பெற்றோர்களும் எல்லா இடத்துலையும் செய்கிற ஒரே தவறு மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீ அவனை மாதிரி படிக்கலை, நீ அவனை மாதிரி விளையாடலை, நீ அவனை மாதிரி பண்ணலை, இப்படி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே அவங்க மேலே இருக்கிற சுய மதிப்பு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அவங்க ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம், அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவான எண்ணம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது யூஸ்வலாக மற்ற குழந்தைங்க மேலே ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வராமல் பொறாம தான் அதிகமாக வரும். இவன் மட்டும் இப்படியெல்லாம் பண்ணுறானே, இவன் மட்டும் இப்படியெல்லாம் வாழ்கிறானே, இப்படியே அவங்க திங்க் பண்ணி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கூட செல்ஃப் எஸ்டீம் இல்லாத ஒரு மனுஷனாக தான் அவங்க உருமாறி இருப்பாங்க. ஸோ குழந்தையாக இருக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மனசில் வச்சு அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்துறதுக்கு உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள், நிறைய பெரியவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம என்ன நினைப்போம், நமக்கு இது தெரியாது, நம்ம அழகாக இல்லை, நமக்கு பேச தெரியாது, நம்ம முன்னாடி போய் நிற்க முடியாது, இப்படியே நம்ம நினச்சி தான் நிறைய விஷயங்களில் முன்னாடி போகாமல் பின்னாடியே போயிட்டுருக்குறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா பெரியவங்க நீங்கள் நிறைய கற்றுக்கணும். அதுபோக குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்தலாம். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இப்போவே அதிகப்படுத்துங்க. அவங்களுக்கு எது நல்லா வருதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தெரியாத ஒன்றை மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணி ஹர்ட் பண்ணுறத, அவங்க மனசை கஷ்டப்படுத்துறத ஸ்டாப் பண்ணிடுங்க. எல்லா குழந்தைங்களுமே வேறு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்குள்ளும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு பவர்ஃபுல்லான, நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீம் பர்சனை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ என்னோட ஈவினிங் ரொட்டீனுக்கு இப்போ வரலாம். ஸோ 4 o'clock ஆரம்பித்தோன்னா எங்களோட ஈவினிங் ரொட்டீன் மேக்ஸிமம் 9:30க்குள்ளே, ஈவினிங் டு நைட் ரொட்டீன் 9:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து நான் என்னோடய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கண்டிப்பாக 7 o'clockலேருந்து 7:30க்குள்ளே டின்னரை முடிக்கணும். 9லேருந்து 9:30க்குள்ளே தூங்க போயிடணும். ஸோ அப்போ தான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ரவா இட்லி. ஸோ இதுக்கு நான் ஒரு 200 கிராம் ரவையை முதல்ல வறுத்து வச்சிடுறேன். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க, கருகிடாமல். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 tablespoon ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என் குழந்தைங்கள விளையாட கூட்டிகிட்டு போவேன். விளையாடனா பெருசாக இப்போ எதுவும் விளையாட முடியாது. சைக்கிள் மட்டும் ஓட்டுவாங்க, அதாவது எங்கள் வீட்டை சுற்றியே சைக்கிள் ஓட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணுங்கிறதுனால தான் இதை வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா, தாளித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மினிட் அதை வதக்குனா போதும். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் இட்லி, அப்போ வந்து ரவா இட்லியில் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி இதில் சேர்த்துருக்குறேன். ஸோ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த கேரட்டும் இந்த வெங்காயமும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஸோ இதை நம்மளோட ரவை கூட சேர்த்துடலாம். ஸோ இதில் இந்த நம்ம ரவா இட்லிக்கு தேவையான மாவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும் முதல்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க, அது கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இதுக்கப்புறமா இதில் 2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2 கப்பு தயிர், எவ்வளோ ரவை எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. தயிரில் புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பான தயிர் சேர்த்திங்கன்னா இட்லி ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ தயிர் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு இட்லி ஊற்றுறதுக்கு அந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. நம்ம தண்ணி சேர்க்க சேர்க்க ரவை நல்லா இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல ஓரளவு தண்ணி சேர்த்து கலந்து இதை வச்சிடலாம். இதை மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும். இதில் கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது குக்கிங் சோடா. ரொம்ப கம்மியாக சேருங்க, ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். உங்களுக்கு நல்லா இட்லி எல்லோ கலரில் இருந்தால் பிடிக்கும்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஸோ என் குழந்தைங்களோட ஃபேவரட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என் குழந்தைங்களுக்கு அந்த மார்னிங் ஈவினிங் டிஃப்ரென்ஸ் இன்னும் நல்லா தெளிவாக தெரியாது. ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி தான் மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அது அடுத்த நாள் மார்னிங் தான் நினச்சிப்பாங்க. இது நிறைய குழந்தைங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ சம்மர் குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. குழந்தைங்கள தண்ணி குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களா இஷ்டப்பட்டு எப்போ தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ கொடுத்துட்டே இருங்க. ஸோ அவங்கள எப்படி ஈஸியாக குடிக்க வைக்கலான்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் அவங்களுக்கு பிடிச்சமான வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ஃபுல்லாக குடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, நல்லா கட்டியாயிடுச்சு. மறுபடியும் இதில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இட்லி ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இங்கே இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ இட்லி ஊற்றும் போது அந்த துணி வந்து சாயம் போகாத துணியாக இருக்கணும். மேக்ஸிமம் ஒயிட் கலர் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். நல்லா குண்டு குண்டாக நம்மளோட ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே ஒரு பேட்ச் முடிஞ்சுது. அதை எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு அடுத்த பேட்சை ஊற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கும் போதே சைடில் அதுக்கு சேர்கிற பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்தது, கொஞ்சமாக தேங்காய் வறுத்தரைச்ச சட்னி. ஸோ சிம்பிள் அண்ட் எம்மியான ஒரு டின்னர். ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க, பாருங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய டின்னர் முடிஞ்சுது. கிச்சனையும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன் நைட்டு. ஸோ இன்னைக்கு கிச்சனில் உள்ள ஒர்க்கு முடிஞ்சுது. அடுத்து என் பொண்ணுங்க வீடே தலைகீழாக மாற்றி வச்சுருப்பாங்க, அதை க்ளீன் பண்ண போகணும். அதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப். அதுக்கப்புறம் மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்